ஏய் ஷாலு, போர் அடிக்குது இல்ல? வா, நம்ம அம்மா கிட்ட போய் எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேட்கலாம். எனக்கே விளையாண்டு விளையாண்டே எனக்கு போர் அடிச்சிச்சு. நம்ம எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேட்கலாம். வா, இன்னைக்கு வேற லீவு. அம்மா அம்மா, இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போலாமா? நாங்களே அதுக்கு தான் கிளம்பி இருக்கோம். வாங்க, ஜூக்கு போலாம். சரி பசங்களா, எல்லாரும் கிளம்புங்க. நாங்களாம் கிளம்பி ரெடியா தான் இருக்கோம். நீங்க போய் கிளம்பிட்டு வாங்க, நம்ம கிளம்புவோம். நேரமாச்சு, ஜூ வர திறந்துருப்பாங்க. வாங்க. சீக்கிரமா கிளம்புனீங்கன்னா ஜூல ரொம்ப நேரமா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட வேண்டியதுதான். நாங்க கிளம்பி தான் இருக்கோம். இதே புது டிரெஸ் தான், இப்பதான் போட்டது. வாங்க போலாம், ஜாலி ஜாலி. வாங்க வாங்க, சீக்கிரமா கிளம்பலாம், அப்பதான் ஜாலியா இருக்கும். நாங்க ரெடி தான். சரிங்க, நீங்க போய் கார் எடுத்துட்டு வந்துருங்க, நம்ம கிளம்பி போவோம். போயிட்டு வரப்ப கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாங்க. கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு நாலஞ்சு குர்த்தா எடுக்கலான்னு இருக்கிறேன். ஜூக்கு போயிட்டு திரும்பி வரப்ப கடையில ஏதாவது குர்த்தா எடுத்துட்டு வரணுங்க. என்னது குர்த்தாவா? இப்பதானே நாலு குர்த்தா எடுத்து கொடுத்தேன், அதுக்குள்ளேயேவா இன்னும் வேணும்? அப்போ உனக்கு எவ்வளவு எடுத்து கொடுத்தாலும் பத்தாது. சரி, இதையும் எடுத்து கொடுத்துடுறேன். ஏதாவது திங்ஸ் இருந்தா உள்ள வைக்க எடுத்துனா வச்சுக்கோங்க. அட்ட போறப்ப நடுவில் இன்னும் இதை தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லாதீங்க. பசங்களா எல்லாரும் ஓரமா நில்லுங்க, கார் ரிவர்ஸ்ல வரப்போகுது. எல்லாரும் அந்த பக்கம் ஓரமா நில்லுங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். போற வழியில பசங்க கால் வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பேசாம அவங்களுக்கு சைக்கிள் வேணா டிக்கெட் புக் பண்ணிடலாம். சைக்கிள் இப்ப குடுக்கறோம், அப்புறமா மெதிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பசங்களா, உங்க அப்பா சைக்கிள் புக் பண்ணுவான்னு கேக்குறாங்க, ஓட்டுவீங்கல்ல? டிக்கெட் பெரியவங்களுக்கு எவ்வளவு, சின்ன பசங்களுக்கு எவ்வளவு? பெரியவங்களுக்கு 200 ரூபீஸ், சின்ன பசங்களுக்கு 100 ரூபீஸ் தான் சார். அப்படினா ரெண்டு சைக்கிளுக்கு டிக்கெட் கொடுத்துருங்க. பெரியவங்களுக்கு 2 டிக்கெட், சின்ன பசங்களுக்கு 2 டிக்கெட் தாங்க. தாங்க சார் உங்க டிக்கெட்ஸ், தேங்க் யூ. சரி வாங்க பசங்களா, போயிட்டு நம்ம சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஜூ குள்ள போலாம். மா, சைக்கிள்ல நம்ம ஜாலியா போலாமா? உங்களையும் ஏத்திக்கிட்டு நாங்க போறோம். என்னடி சொல்ற, என்ன எப்படி ஏத்திட்டு போவ? நீயே முதல்ல சைக்கிளை மதிப்பியான்னு தெரியல, பார்க்கணும். சார், ரெண்டு சைக்கிளுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம், 2 சைக்கிள் கொடுங்க. சார், ஒரு சைக்கிள் தான் சார் இருக்குது, இன்னொரு வந்து பேட்டரி பைக் இருக்கு. என்னது பேட்டரி பைக் இருக்குதா? ஐயோ, இது எப்படி பசங்க ஓட்டுவாங்க சார்? இதுதானா சார் இருக்குது? சைக்கிள் வேணும் எங்களுக்கு, பசங்களுக்கு எப்படி இதை ஓட்டுறது? இது சின்ன பசங்க ஓட்டுற பைக் தான் சார். எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, லேட் ஆகும் வரத்துக்கு. நீங்க வேணா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறீங்களா? இல்ல சார், அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நாங்க இதே எடுத்துக்கிறோம். அப்ப சரிங்க சார். ஏய், நான் தான் இந்த சைக்கிள் ஓட்ட போறேன். இந்த ஒயிட் கலர் சைக்கிள் எனக்கு தான் எவ்வளவு அழகா இருக்கு இது பாக்குறப்ப. ஐயோ, ஜாலியா இருக்கு இது ஓட்டுறப்ப, சூப்பரா இருக்குது. பாத்தியா நான் எப்படி ஓட்டுறேன்னு? டாடி, எனக்கு இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்க, இந்த ஒயலட் கலர் சூப்பரா இருக்குது, நான் இப்போ ஓட்ட போறேன். வா வா வா, ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு. நீயும் வா ஷாலு, நீயும் சைக்கிள் எடுத்துட்டு வா. என்ன, எனக்கு பைக்கை போய் கொடுத்துட்டீங்க? சரி ஏறி உக்காந்து பார்ப்போம். சரி சரி, நீயே இந்த சைக்கிள் எடுத்துக்க, நான் பைக் ஓட்டுறேன். இந்த பைக்கு தான் சைக்கிளை விட ஸ்பீடா போகும் தெரியுமா, அதெல்லாம் ஜாலியா இருக்கும். பசங்களா எல்லாரும் வாங்க, நம்ம ஜூக்குள்ள போய் பார்ப்போம். எங்க கூட வாங்க, எங்கேயா தொலைஞ்சு போயிட போறீங்க? இப்போ வந்துட்டோம் வந்துட்டோம், ஜாலியா இருக்கும், அனிமல்ஸ்லாம் இருக்கும், ஜாக்கிரத. இங்க பாதுகாப்பா வச்சிருப்பாங்க, நீ எதுவும் கவலைப்படாத. ஏய் ரேணு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க பேர்ட்ஸ்லாம் இருக்கு பாரு, அங்கெல்லாம் பக்கத்துல போக கூடாது. அம்மா, இங்க ஒரு முட்டை இருக்குமா, அதை மட்டும் பாத்துக்கிறம்மா. சும்மா நான் தொடல மாட்டேன், அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன். நீ தொட மாட்டேன்னு ஆரம்பிப்ப, ஜாக்கிரத. ஏய், இந்த முட்டை எவ்வளவு சூப்பரா இருக்குது, இந்த முட்டையை நான் தூக்கிட்டேன்ப்பா. ஏய், இன்னமும் முட்டை வச்சிருக்கியே, ஏ பொண்ணே அதை கொடு, அந்த முட்டையை கூட நான் பாத்துட்டு தரேன். உன் பேர் என்ன? முட்டை ரொம்ப அழகா இருக்குதே, சூப்பரா இருக்குது, உன் பேர் என்ன? என் பேரு ரேணு. உன் பேர் என்ன? என் பேரு அனு. அட பசங்களா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் ரேணு, என்ன பண்ண? நான் சொன்னல உன் எடுக்க கூடாதுன்னு. எடுக்க மாட்டேன் நான் அப்படியே சொல்லிட்டு, இங்க எதுக்கு எடுத்துட்டு வந்த? போய் வையாத, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இங்க வேலை செய்யறவங்க பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க அப்புறம். வச்சிடு.
சரி சரி, வச்சிட்டேன் வச்சிட்டேன். பரவாயில்லையே, இங்க நல்லா கூட்டமா இருக்குது. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பா! அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு? ஏய் ஜாலி, வா வா வா, நம்ம கிட்ட போய் பாப்போம். ஏய், முட்டைய பாத்தியா, சூப்பரா இருக்கு இந்த முட்டை. பசங்கள அப்படி போங்க, இந்த முட்டைய தொடாதீங்க. யாராவது பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் தொடலாம் கூடாது முட்டைய. நம்ம அப்படி போய் பார்ப்போம். சூப்பரா இருக்குது இந்த இடம் பாக்குறப்ப. இந்த முட்டையில இருந்து குருவி வருமா இல்லையா? நானும் விமானமா பாக்குறேன், முட்டை அப்படியேதான் இருக்குது. எம்மா நேரம் தான் ஆகும். ஏய் ரேணு, ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடமும் சூப்பரா இருக்குது. நம்ம எதாவது விளையாடலாமா? இந்த இடம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது. நம்ம என்ன விளையாடலாமா? ஏதாவது ஜாலியா இருக்கும், என்ன சொல்ற? இல்ல இல்ல, எனக்கு விளையாடலாம் மூடு இல்ல. இந்த இடம் பாரு, சூப்பரா இருக்குது. இத பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. இங்க வந்து நம்ம எப்படி விளையாடுறது? நீ சொல்றது உண்மைதான். வா வா, நம்ம அப்படியே எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். எங்க இந்த பசங்களை காணோம்? எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஆமாங்க, இந்த பசங்களை காணோம், எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இங்கதான் எங்கேயா விளையாண்டு இருப்பாங்க. நிறைய பசங்க வேற இருக்குதுங்களா? அதுங்க கூட போய் ஏதாவது ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு விளையாண்டு இருக்குங்க. அட சீமாக்கா, நீங்க என்ன இங்க பண்றீங்க? நீங்களும் ஜூக்கு வந்திருக்கீங்களா? அட ஷில்பா, ஆமா ஷில்பா, நல்லா இருக்கியா? என்ன பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்க? இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படி தோணுது? ஆமாக்கா, இந்த இடத்த பாத்தீங்களா, நல்லா இருக்குது. அந்த அனிமல்ஸ் எல்லாம் பாருங்க, நான் கொஞ்சம் அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஐயோ, இது என்ன, எல்லாம் ஒரே நேரத்துல கத்த ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல விட்டு வச்சதுனால எல்லாமே சேர்ந்து கத்துது. கொஞ்சம் பயமா தான் இருக்குது பாக்குறப்ப. அதுவும் சிங்கத்துல இருந்து புலி வரைக்கும் எல்லாமே இருக்குது. வேற காடுல இருக்க வேண்டிய விலங்கு எல்லாமே இங்க இருக்குது. சீமா பாத்தியா, என்னமோ சத்தம் கேட்டதுன்னு இங்க ஓடி வந்து பார்த்தா எல்லாமே சேர்ந்து கத்துது. ஆமாங்க, பாக்குறதுக்கே நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஐயோ, எல்லாரும் கிட்ட போடாதீங்க, எங்க நின்னு பாருங்க. சீட்டாவ பாத்தீங்களா? ஐயோ, சீட்டாவ பாத்தீங்களா, எவ்வளவு காமெடியா கத்துச்சுன்னு. பூனை மாதிரியே இருந்தது. ஐயோ, சிங்கோலா இருக்குது பாருங்க. இது என்னன்னே நமக்கு தெரியலையே. குருவி இருக்கு. அந்த அனிமல்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு சூப்பரா இருந்ததுன்னு பாத்தீங்களா? இப்ப அந்த அனிமல்ஸ் எல்லாம் பாத்தியா, அது எப்படி கத்துஞ்சுன்னு? வித்தியாச வித்தியாசமா கத்துஞ்சு. அதை விட அந்த சீட்டாவை பத்தியா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க வீட்டுல வளர்க்குற பூனை மாதிரியே கத்துஞ்சு. சிங்கம் புலி எல்லாமே இருக்குது, எல்லாமே பக்கத்துல இருக்குது. ஆனா சண்டை போடாம இருக்குது பத்தியா, அததான் நீ பாக்கணுமே. நம்மளும் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் ஒத்துமையா இருக்கணும். சரி, நேரமாச்சு, கிளம்புவோம். வெளியே நிறைய கடற்காட்டுக்கு போற வழியில ஏதாவது அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பசங்களா, நீங்க வாங்க, நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். இப்போ வரமா, வரோம், வாங்க வாங்க, எனக்கு வர பசிக்குது. பா, கடைங்கள் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இன்னும் ஒரு நாள் இங்க வரணுங்க கண்டிப்பா. நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேணுமாமா? ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா? சரி, நான் வாங்கி தரேன். காஃபி ஒரு கப் தாங்க, அப்படியே அந்த மிக்சரு ஒரு பிளேட்டு, அப்புறம் வந்து சமோசா ஒரு பிளேட் தாங்க. சரிங்க சார், இதை ரெடி பண்ணிட்டேன், இதை எடுத்துக்கோங்க. சரி பசங்களா, நீங்க அதை எடுத்துக்கிட்டு அப்படி போய் உட்காந்து சாப்பிடுங்க. எதையும் கீழெல்லாம் கொட்டிட்டு விளையாண்டுட்டுல இருக்கக்கூடாது, வச்சு பொறுமையா சாப்பிடணும். மொத்தம் 200 ரூபாய் ஆச்சுங்க சார். சரிங்க மேடம். சரி வா வா ஷாலு, நம்ம இதை எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து சாப்பிடலாம். சீக்கிரமா எடுத்துருவா, நான் மட்டும் எப்படி தனியா எடுத்துட்டு வர முடியும்? நீயும் தூக்கிட்டு வா. பாப்பா என்னங்க, இதை எடுத்துட்டு போய் அங்க டேபிள் இருக்கும், அங்க உட்காந்து சாப்பிடுங்க. சரிங்க ஆண்டி. ஷாலு, உன் காஃபி எடுத்துருவா இல்லையா? காஃபி எப்ப எடுத்துருவா? இந்தாங்கம்மா பாப்பா, காஃபி எடுத்துக்கோங்க, உங்க காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. காஃபி நல்லாக்கா ஷாலு, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு காஃபி பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. சமோசா சூப்பரா இருக்குது, உனக்கு வேணுமா? எனக்கு வேணாப்பா. சரி, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டீங்களா? வாங்க, நம்ம போய் மத்த கடையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். சரிப்பா, நாங்க சாப்பிட்டுட்டு வந்தோம், வரோம் நாங்களும். ஷாலு, நீயும் எழுந்தி வா.
பரவாயில்லையே, கம்மல் கடைலாம் இங்க வந்திருக்குது. சரிம்மா, அந்த கம்மல் எடுத்து காட்டு, ஏதாவது கம்மல் வாங்கிட்டு போவோம். நம்ம வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, நாலு குர்த்தா வேற புதுசா எடுக்க போறோம், அதுக்கு மேட்சிங்கா போட்டுக்கலாம். அம்மா அம்மா எனக்கும் வாங்கித்தாங்கம்மா, எனக்கும் கம்மல் வேணுமா? சரி சரி, இல்லைன்னா நீயே வாங்கிக்க, எனக்கு நிறைய கம்மல் இருக்கு, உனக்கு வாங்கித்தரேன். சரிங்க மேடம், நான் இப்போ கம்மல் எடுத்து காட்டுறேன். பென்சில் இருக்குது, ஸ்லைம்லாம் இருக்கு பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. இப்போ நான் கம்மல் எடுக்கிறேன். இந்தாங்க மேடம், இந்த கம்மல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும், பாப்பாவுக்கு போட்டால் அதை விட சூப்பராக இருக்கும். ஏன்னா இது நல்லா இருக்குதாங்க, அனுவுக்கு வாங்கியிருக்கேன், அனுவுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அனுக்கு தானே வாங்கியிருக்கா, உனக்கு திருப்பி இன்னொரு கம்மலாவது வாங்கிட்டு வந்துட போற. நானும் வாங்கலாம் தான் இருந்தேன், எனக்கு பிடிச்ச டிசைன் ஆனா இங்க இல்ல. அதான் நீங்க நாலு குர்த்தா எடுத்து தருவீங்கல்ல? ஐய் கம்மல் எனக்கு இது காட்டுங்க காட்டுங்க, நான் எடுத்துக்கிறேன் இத. வாங்க வாங்க போலாம். சூப்பரா இருக்குமா இந்த கம்மல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி ஷாலும் எங்க காணும்? ஷாலும் நீனா எதுவுமே எடுத்துக்கலையா? நீனு உனக்கு ஏதாவது கம்மல் பார்க்கவா? உனக்கு பிடிச்ச கம்மலாம் அம்மா எடுத்து தரேன், சரியா? பார்க்கவாம்மா? இல்லைம்மா, எனக்கு இந்த பென்சில் தான்மா வேணும். இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பென்சில் என்னை விட பெருசாக இருக்குது, எனக்கு இது தான் வேணும். அம்மா பெரிய பொம்மை இருக்கு பார்த்தீங்களா? சரி சரி, இதே எடுத்துக்கோங்க. எல்லாமே பிடிச்சிருக்கா? நம்ம இன்னைக்கு வாங்கின திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? போதும்மா, வீட்டுக்கு கிளம்பலாமா? போதும்மா, சூப்பராக இருக்குமா இது எல்லாமே, எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி பசங்களா, வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம், நேரம் ஆச்சு பாருங்க. நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம், எல்லாரும் கார்ல ஏறுங்க. சரிப்பா, இன்னைக்கு நல்லா ஜாலியா இருந்தது.